ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்து விரிவடைந்து கொண்டே இருக்கின்ற சென்னையில் போரூர் அருகில் முகலைவாக்கம்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கு வசிக்கிறவர் பாலகிருஷ்ணன் அப்படின்ற 34 வயது இளைஞர். இவர் வீட்டுக்கு அருகிலேயே மணப்பாக்கத்தில் இருக்கிற டிஎல்எஃப் நிறுவனத்தில், டிஎல்எஃப்ன்றது தனியார் நிறுவனம், அங்கு பணிபுரிகிறார். அதற்காகவே அந்த வீடு அங்கே எடுத்துக்கிட்டு தங்கியிருக்காரு. அவர் கூட வந்து அப்பா, அம்மா, மனைவி, ஒரு தம்பி, கல்யாணம் ஆகாத தம்பி, எல்லோருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக வசிக்கிறாங்க. கல்யாணமான பாலகிருஷ்ணனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. மனைவி பெயர் கல்பனா. பாலகிருஷ்ணன் மனைவி கல்பனாவுக்கு ரொம்ப ஒல்லியான உடல்வாகு. 28 வயசு ஆகுது. அதாவது ஜன்னல் கம்பி வழியாக நுழைஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், உதாரணம். அந்த மாதிரி உடம்பு இவங்களுக்கு வந்து யார் எல்லாரும் பெண் பார்த்துட்டு, பாலகிருஷ்ணனுக்கு முன்னாடி பெண் பார்க்க வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரே காரணம், பெண் ரொம்ப எலும்பு கூடாக இருக்குது, வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பாலகிருஷ்ணன் பார்க்கும்போது அவங்களுக்கும் இதே தான் பட்டுது, அவங்க குடும்பத்தினருக்கும். ஆனால் பாலகிருஷ்ணனுக்கு சரியாக பெண் அமையலை. 34 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பெண்ணை கட்டிக்கிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ரொம்ப பொறுப்பான பெண், ரொம்ப நல்ல குணமுடைய பெண், எல்லாருக்கும் சேவை செய்கிறது, பணிவிடை பண்ணுறதில் முகம் சுளிக்காத ஒரு குணம், ரொம்ப பிடிச்சி போச்சு. நாளடைவில் சாப்பாடு போட்டு உடம்பு பெருக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அது தப்பான முடிவு, ஏன்னா எனக்கு பசி இல்லை, பசி இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதே இல்லை கல்பனா. இது என்ன குறைன்னு டாக்டர்கிட்டையும் அழைச்சிக்கிட்டு போய் பார்க்குறாங்க. ஏதோ மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க, ஒன்றுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. மருந்து மாத்திரை சாப்பிட்டும் பசி எடுக்கலை, அப்படியே அந்த உடம்பு வாக்கு அப்படியே இருக்குது, மெலிசான உடம்பு. அதாவது காற்றடிச்சா பறந்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய விதத்தில் இருந்தாங்க. கல்பனா நான்வெஜ் சமைக்கிறதுல ரொம்ப கில்லாடியாக இருந்தாங்க. அதே சமயம் வெஜ்ஜிலையும் வந்து சாம்பார் வச்சாலும் ரொம்ப ருசியாக இருக்கும், ரசம் வச்சாலும் ரசமே ஒரு 7-8 விதமாக வைப்பாங்க, தயார் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் கெட்டிக்காரராக இருந்தாங்க. அதனால் வந்து பாலகிருஷ்ணன் ஃபேமிலிக்கு எல்லாம் நான்வெஜ் ஐட்டம், மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு அப்படின்னு விதம் விதமாக கிடைச்சிது, ருசியாகவும் இருந்தது, எல்லோரும் பாராட்டினாங்க. ஆனால் கல்பனா சாப்பிட்றது வெஜ்ஜு மட்டும்தான், அதுவும் கொஞ்சமாக ஒரு குழந்தை சாப்பிட்ற அளவு தான் சாப்பிடுவாங்க. கேட்டால் எனக்கு நான்வெஜ்ஜே ஒத்துக்கலைங்க, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது எனக்கு, என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்வாங்க. யாரும் வற்புறுத்தலை, சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் கல்பனா கிட்ட மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது. வழக்கம்போல் ஒரு நாள் சமைச்சு சிக்கன் பிரியாணி செய்தாங்க. அன்றைக்கி சாப்பிட்டுட்டு, அதாவது செய்து முடித்த பிறகு டேஸ்ட் பார்க்குறதுக்கு கூட அவங்க வாயில் போட மாட்டாங்க. அதாவது கணவன்கிட்டயோ அல்லது மாமியார்கிட்டயோ கொடுத்து எப்படி இருக்குது பாருங்கள், ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. உப்பு குறையுது, காரம் இல்லை அப்படின்னு ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்க சாப்பிடாமையே இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு கில்லாடி சமையலில், அது பெரிய கிஃப்ட்டுன்னு நினச்சாங்க அவங்க. இதை அன்னைக்கு ஒரு நாள் என்னாச்சு, 4 பேருக்கு சிக்கன் பிரியாணி செய்துட்டு அதையே முறைச்சி பார்க்குறாங்க. கல்பனா ஒரு தட்டு எடுத்து கிடுகிடுன்னு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் போட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க, திரும்பி கொஞ்சம் போடுறாங்க, சாப்பிட்றாங்க. இப்படியே 4 பேருக்கு செய்திருந்த சிக்கன் பிரியாணி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. மாமியார் அப்போ தான் கிச்சனுக்குள்ளே வந்தவங்க, இவங்க அகோர பசியோடு வேகமாக சாப்பிட்றத பார்த்துட்டு, என்னம்மா இது, நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்ன, எங்களுக்கு தெரியாமல் நடிக்கிறியா, பின்னாடி ரகசியமாக சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், எனக்கு என்னன்னே தெரியல, அகோரமாக பசி எடுக்குது, இன்றைக்கி தான் எனக்கே புரியல, நான் எப்படி சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல அப்படின்றாங்க. ஐயோ 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 ஐயோன்னு அந்த அம்மா குரல் கொடுத்து எல்லோரும் ஓடியாந்து, இங்கே பாருங்கள், 4 பேர் சாப்பாடு ஒரு பெண்ணு சாப்பிட்றா பாருங்கள், அதிசயத்தை பாருங்கள் அப்படின்னு அவங்க வந்து மாமியார் தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பித்தாங்க. இதுவரையிலும் அந்த மாதிரி அவங்களும் பேசினதில்லை, நடந்துக்கிட்டதில்லை, குணத்தை வெளிப்படுத்தினாங்க. மாமியார் மருமகள் உறவு கெடுற மாதிரி பேசினாங்க அவங்க.
கணவன் வந்து கேட்குறாரு, ஏம்மா இப்படி இப்போ நடந்து போச்சு, ஏன் இப்படி இவ்வளோ சாப்பாடு எப்படி எங்கேருந்து சாப்பிட்ட, உன் வயசு பார்த்தாலும் சாப்பிட்ட மாதிரியே சரியில்லையே அப்படின்றாரு. அதாங்க எனக்கும் புரியலைங்க, சாப்பிட சாப்பிட ஒன்றுமே எங்கே போகுதுன்னு தெரியலைங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க, பசி பசி பசின்னு மட்டும் ஒரு உணர்வு இருந்தது, வேறு எதுவுமே சரியில்லைங்க அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் ஸ்விக்கியில் ஆர்டர் கொடுத்து எல்லாருக்கும் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆர்டர் கொடுத்து வரவழைச்சி சாப்பிட்றாங்க. ஸ்விக்கி ஜொமோட்டோ இது ரெண்டும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சென்னையில் தான் நான் சொல்ல முடியும், பல பெண்கள் சமைக்கிறதே விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆர்டர் கொடுத்தா அடுத்த அரை மணி நேரத்தில் சாப்பாடு எது கேட்குறோமோ வெஜ்ஜு நான்வெஜ்ஜு வீட்டுக்கு வந்துடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரியில் டிஃபன் அந்த வீட்டில் சிற்றுண்டி தான் சாப்பிடுவாங்க எல்லோரும், மத்தியானம் ஒரு வேளை தான் மீல்ஸு, உணவு ரைஸ் ஐட்டம். இரவு நேரத்துலேயும் காலையிலையும் சிற்றுண்டிகள் தான். அதுலேயும் வந்து பெரும்பாலும் அவங்க மாமனாருக்கு சுகர் இருக்கிறதுனால, மாமனார் மாமியாருக்கு சுகரு, அதனால் சப்பாத்தி தான் பெரும்பாலும். சப்பாத்தியிலே கல்பனா வந்த பிறகு எண்ணெய் போடாமல் புல்காகிற ஒரு வெரைட்டி செய்வாங்க, அதாவது ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது எண்ணெய் இல்லாது அப்படியே புஷ்ஷுன்னு உப்புவோம், பூரி மாதிரி உப்புவோம். அந்த மாதிரி சுட சுட செய்து கொடுக்கறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அதாவது 40 சப்பாத்திகளுக்கு குறையாமல் செய்வாங்க கல்பனா, எல்லோரும் தேவையானது சாப்பிட்டு மீறும். அதுலேயும் வந்து கல்பனா கொஞ்சமாக தான் சாப்பிட்றதுனால ஒரு 4-5 சாப்பிட்டதோடு நிறுத்திக்குவாங்க. அதுக்கப்புறமும் மீறும், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முழிப்பாங்க கல்பனா. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே 40 சப்பாத்தி செய்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க. வழக்கம் போல் ரகளையாவது, எல்லாருக்கும் பயமே வருது. மத்தியானம் வந்து 4 பேர் சாப்பாடு சாப்பிட்டா, இப்போ வந்து 40 சப்பாத்தியும் ஒரு முட்டை சாப்பிட்டா, என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு முழிக்கிறாங்க. கிட்ட போகிறதுக்கு கல்பனா கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க மாமியார். ஒரு பக்கம் குடும்பத்தினருக்கு சந்தோஷந்தான், ஏன்னா அப்படி சாப்பிட்டாலாச்சும் சதை பிடிக்குதா உடம்பில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது நிகழ்ந்தது. 3 மாதத்துலேயே வித்தியாசம் தெரியுது. கல்பனாவுடைய உடல் நல்லா தள தளன்னு பருமனாக மாற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா 3 மாதத்துக்கு பிறகு பார்த்தா உப்பிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. 100 கிலோ வெயிட்டுக்கு வந்துட்டாங்க கல்பனா, நடக்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. பருமன்னாலும் குண்டு பொண்ணாக மாறிட்டாங்க. முதல்ல வந்து பசி எடுக்கலைன்னு டாக்டர்கிட்ட போனாங்க. இப்போ திரும்பவும் டாக்டர்கிட்ட போய் பசி அடங்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு போனாங்க. எந்த நேரமும் பசி பசின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாரு அந்த கணவன். டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர்ஸு, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, பசி எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு புரியல. மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து கட்டாயமாக வாக்கிங் போகணும், சாப்பாட்டை குறைக்கணும், இப்படி பருத்து போனால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த சின்ன வயசில் வரக்கூடாது, உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற பாணியில் சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கல்பனாவுடைய பசியை வந்து குறைக்கவே இல்லைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் முழிச்சிக்கிட்டு இருக்கார் பாலகிருஷ்ணன். இதே கவலையினால் அவரால் ஆஃபீஸில் கூட சரியாக செயல்பட முடியல. இதை கவனித்த ஒரு சக ஊழியர் பெண்மணி ஒருத்தர், என்ன என்ன விஷயம் சார், ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அலுவலகத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். அப்படின்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது சார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவரும் நம்பிக்கையோடு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்துட்டார். மனைவியும் அழைச்சிக்கிட்டு வந்திருந்தார். நான் சொன்ன நீங்கள் மட்டும் வந்திருந்தால் போகிறோம், எதுக்காக அவங்கள கூட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. இல்லைங்க மனைவியை பார்க்க வேண்டாமா, நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் தீர்த்து வைப்பீங்க அப்படின்னார். உங்கள் வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டை தூக்கிட்டு வர முடியுமா உங்களால், அந்த மாதிரி தாங்க இங்கே இருந்தபடியே உங்கள் மனசில் நினைக்க சொல்லி சித்தரையா வந்து
பத்து வினாடியில் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவார், இதுதான் எங்களுடைய நடைமுறைன்னு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. அவரை வந்து சித்தர் முன்னாடி உட்கார வைக்கிறேன். உட்கார வச்ச உடனே அவர் சொன்னது என்னன்னு தெரியுமா? அகால மரணம் அடைஞ்சு சாந்தி அடையாத ஒரு ஆத்மா மனைவியோடு இருக்குது, அதாவது கல்பனாவோட இருக்குது, உடம்பில் பிடிச்சிக்கிச்சு. அது வாழ்ந்த காலத்தில் நோய் ஏற்பட்டு சாப்பிட முடியாமல் பட்டினி கடந்து இறந்து போன ஆத்மா அது. சாந்தி அடையாத நிலைமையில் நாளடைவில் துஷ்டாவியாக மாறிடுச்சு. ஆனால் தொந்தரவு யாருக்கும் கொடுக்கல. அதுக்கு ஒரே குறிக்கோள், சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்றது தான். ஏன்னா கடைசி காலத்தில் சாப்பிட முடியாத பசியோடு வாடி வதங்கி இறந்து போனது. அதனால் வந்து அது சாப்பிட விரும்பி தான் வந்து கல்பனா உடம்பில் வந்து பிடிச்சிக்கிச்சு. கல்பனா உடம்புக்கு வந்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. வேறு ஒன்றும் கெடுதல் பண்ணலை அது. அது சொன்ன உடனே இவருக்கு வந்து கொஞ்சம் பயந்துட்டார் பாலகிருஷ்ணா. பயந்த உடனே என் மனைவியை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னார். கவலைப்படாதப்பா, எல்லாரும் கேட்குற கேள்வி இது தான், கண்டிப்பாக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பூஜை முறைகளெல்லாம் சொன்னார். நீ வந்து இது செய், வேறு ஒன்றும் பண்ணாத, தானாகவே அது வெளியில் போகிற மாதிரி நான் செய்து தரேன். அதுக்கு வந்து வேறு என்ன பண்ணுறது, பசி பசி சாப்பிட்டுடுச்சு, இவ்வளோ காலம் திருப்தியாக சாப்பிட்டுடுச்சு, அதனால் இனிமேல் அனுப்பி வைக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரிகாரமெல்லாம் செய்ய சொன்னார். பாலகிருஷ்ணா கரெக்டாக செய்தார். 3 மாதத்தில் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சு நல்ல நார்மல் ஆயிட்டாங்க. அவங்க சாப்பாடெல்லாம் அளவு குறைஞ்சி போச்சு, நல்லா திருப்தியாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. முதல்ல மாதிரியெல்லாம் பசி இல்லைன்னெல்லாம் கிடையாது, நான் சராசரி பெண்மணி மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாங்க. உடம்பு கொஞ்சம் குறைய ஆரம்பித்து நார்மல் ஹைட் வெயிட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க. இதை சொன்ன பாலகிருஷ்ணா இன்னொரு தகவலையும் சொன்னார். சந்தோஷமான செய்திங்க, கல்பனா வந்து இப்போ முழுகாமல் இருக்காங்க அப்படின்னார். நான் வாழ்த்துக்கள் சொன்னேன் அவங்க அவருக்கு. ஒவ்வொருத்தர் நேரில் வரும்போது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்தேன், அது நடந்தது, இது நடந்தது, நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. சித்தராத்மா சிம்பிளாக சொல்வார், இறைவனுக்கு நன்றி கூறுங்கள், யாம் அவரது கருவி மட்டுமே அப்படின்வார். எங்களுடைய ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நான் அடைந்த அனுபவங்களில் மறக்க முடியாத அனுபவமாக இது இருக்குது, அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். சென்னை தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற மப்பேடு என்ற பகுதியைச் சேர்ந்த ராஜலட்சுமின்றவங்க 2 கேள்விகள் அனுப்பியிருக்காங்க. ஐயா, தெய்வ உருவங்கள் பதித்த ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கி அணியலாமா அப்படின்றது முதல் கேள்வி. அணியலாம், தவறு அல்ல. ஆனால் ஆபரணங்கள் இதெல்லாம் கையில் அணிஞ்சிக்கிட்டு எண்ணங்கள் சுத்தம் இல்லாமல் தவறு செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக தவறு தான். அணிவதுனால ஒன்றும் இல்லைங்க. அணிந்திருக்கும்போதாவது நம்ம நல்லபடியாக நடந்துக்கோங்க. சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழுங்க, அதற்காகத்தான் அது சொல்கிறது. 2வது கேள்வி, கோயில்களில் அர்ச்சனை செய்யும்போது நம் பெயருக்கு அர்ச்சனை செய்கிறது நல்லதா அல்லது சாமி பெயருக்கு செய்கிறது நல்லதா அப்படின்றது 2வது கேள்வி. நம்ம பேருக்கு செய்கிறது தாங்க நல்லது. அர்ச்சனை அப்படின்னு சொல்லப்படும் போது இறைவனுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம் நம்மளுடைய பிரச்சனைகளை. அதற்காக ஒரு அறிமுகம்தான் நம்ம பேருக்கு சொல்லி செய்யப்படுகின்ற சங்கல்பம். ஆனால் இப்போ இருக்கிற கோயில்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கையில் ஒரு தட்டில் பூ வச்சுக்கிட்டு வரிசையாக பேர் கேட்டுக்கிட்டே வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சங்கல்பத்துக்கு ஒரு அர்ச்சனை தான் பண்ணணும். இதெல்லாம் மாறிப்போச்சு. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.